அமர்ந்திருக்க தாய்க்குளங்கள் போற்று வண்ணம் என் தங்கமே நீ என்றுமே சிறப்புற்று வந்த பயிர் கணவனுடைய ஆசீர்வாதம். உங்களை போல் ஆசீர்வாதம் இருந்தால் போதும் சாமி, பெரியவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் அதை கடலில் செல்லக்கூடிய கடலிலே நீர் வத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் கணவனாக எனக்கு வாய்த்ததற்கும் நான் மனைவியாக உனக்கு வாய்த்ததற்கும் யார் செய்த புண்ணியமும் நானே உனக்கு மனைவியாக அமர்ந்திருக்கிறேன். மனைவி அமர்ந்திருந்தாலும் மற்ற சமாச்சாரங்கள் என்ன தெரியுமா? என்ன சங்கதி? என்ன உனக்கு வந்தது? ஏன் அழைத்திருக்கிறாய் தேவி? நான் யாரை இழந்து இன்னும் தவித்திருக்கிறேன்? நான் யாரால நான் அந்த மனக்கேசத்துக்காக இருக்கிறேன் தேவி? அண்ணா இறந்திருக்கிறார். அந்த வார்த்தை அண்ணன் இறந்தார் என்று செய்தி. இப்படி மன கஷ்டமா இருந்தாலும் உன்னை அழைத்த செய்தி ஏன் தெரியுமா தேவி? அதாவது அந்த ஆண்டவனாக விட்டவர் அண்ணனை மடித்திருக்கிறார். மடித்திருந்தாலும் இந்த தெல்லங்காவரியிலே இருந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அவர் இந்நாளில் எனக்கு பட்டத்தை தந்திருக்கிறார். என் தெல்லங்காவரியை நீயே அழ வேண்டும். இருந்தாலும் அவரை நாம் அழைத்து அவர் பாதத்தை பணிந்து அவர் மனைவியோடு இன்று நாம் அவர் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லவா? அதனால அவர்கள் அழைத்து அவர் பாதத்தை பணிய வேண்டும் அல்லவா? அகட்டும் ஆபோ. Thank you.
வெட்டி பழுத்தம் உங்கள் நார் உரித்து பழுத்தம் உங்கள் நார் உரித்து ஒரு பவளத்தேர் உண்டு செய்து அந்த பவளத்தேர் மீதில் ஏறி ஐயா சின்னசாமி ஐயா போய் மறைந்தார். மாதக்குளம் அங்கேயே திளங்கக்கூடிய தங்கம்மா அம்மையார் விழாவல் நமக்காக பணமளித்திருக்கிறார். இந்நாளில் இருந்து திருவண்ணி சேர வேண்டும், செத்து சிவன்பதி சேர வேண்டும், மண்டு மண்ணூர்கள் சேர வேண்டும் என்று செத்தையிடம் செங்கலரி புப்புத்து மாண்டையிடம் மல்லிகை புப்புத்து அன்னாருக்கு நோயிற்று வாழும் குறைவில்லா செல்வமும் ஆர்போல் பெருகிங் அருகு போல் வேறன்றி முங்கில் போல் முசியாமல் இல்லறமும் உள்ளறமும் தளத்துவங்கி வளர வேண்டும் என்ற சின்னசாமி மீது பணமளித்திருக்கிறார். சின்னசாமியுடைய ஆத்மா எங்கெல்லாம் மஸ்ட வாய்த்து கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அம்மையார் கொடுக்கக்கூடிய அன்பு காணிக்கை நாடகம் அடைக்கிறார்கள். மாதக்குளம் அங்கேயே திளங்கக்கூடிய சுலோசனா அம்மையார் விழாவுக்கு நமக்காக பணமளித்திருக்கிறார். எதற்காக பணமளித்திருக்கிறார்? இந்நாளில் இறந்து இறைவனடி சேர்ந்திருக்கிறார் பாரு சின்னசாமி ஐயா. சின்னசாமி ஐயா அந்த பூமியில் நல்லதை செய்தாரா, கர்மங்கள் செய்தாரா, பாவம் செய்தாரா, புண்ணியம் செய்தாரா என்று இறந்து முடிந்த உடனே அந்த யமனாகப்பட்டவர் தூதாட்களை அனுப்பிவைப்பாரா, அவர் வீட்டை சுத்தி உலகம் வந்து வருமா? எதற்காக? யாரெல்லாம் சின்னசாமி ஐயாவை போற்றி வாழ்த்தி இருக்கிறாரோ, அவர் பெயரை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ, அன்னருக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் என்று யம தூதராகப்பட்டவர் போய் யமனிடத்தில் சொன்னவுடனே யமனிடத்தில் போய் தூதர்கள் சொல்லுவார்கள், ஐயா அந்த பூமி மீது சின்னசாமையா நல்லாக புண்ணியம் தான் செய்திருக்கிறார். அந்நாளிலிருந்து இறந்து இருநடி சேர்ந்து இந்நாள் வரியும் இந்த 11 நாள் காரியம் முடிய வரியும் அவர் குடும்பத்தினரும் அவர் உற்றார் உறவினரும் பேர குழந்தைகளும் பேத்தி குழந்தைகளும் அவர் சொந்த பந்தம் எல்லாம் சின்னசாமி ஐயாவை பத்தி பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறாங்க அப்படி என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பாராம். அந்த சொல்லிக் கொண்டிருந்த உடனே யம தூதர் போய் சொன்ன உடனே அந்த யமனாகப்பட்டவர் அவருக்கு சொர்க்கபதி கிடைத்தாராம். அப்படி சொல்லக்கூடிய அருமையில் அம்மையார் விழாவுக்கு நமக்காக பணமளித்திருக்கிறார். இந்நாள் இறந்து இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடிய சின்னசாமி மீது பணமளித்திருக்கிறார். சின்னசாமியுடைய ஆத்மா எங்கதால பக்கத்துணை வர வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அன்னார் கொடுக்கக்கூடிய அன்பு கணக்க நாடகம் அடைக்காக பதியாத வாசல்கள் மிதியாத மனமில்லா விடத்தில் நம்ம புசியாத சதி செய்யும் துரோகிகளை சேராத தமையன மனமாக பேசாத இந்த மாட்டார் பொருளை நம்பி ஒரு நாளும் வாழாத நம்ம கையில் இருந்துச்சுன்னா 500 செலவு பண்ணலாம், அடுத்தவங்க செலவு பண்றாங்க காத்துன கூடாது. அந்த சாரதியார் ஒப்பாக்கி அந்த திருவாள் கற்றவர் அறிவார் கல்வியின் பயனை, கெட்ட தாய் அறிவார் பிள்ளையின் குறையே, கலதறியுமா கற்பூர வாசம், தாய் அறியுமா தேங்காயின் சுவையே. அப்படி நம்மை போல நாடகதாரியாகவும் சின்னசாமி கவுண்டருக்கு மருமகனாக விளங்கி வரக்கூடிய அன்பு திருவாரூர் கோவிந்தன் அவர்கள் வழங்கி அன்பு காணிக்க சார்வப்ப சமீப சாய்ச்ச 4 பதிவு வைகுண்ட பதிவு கைலாய் பதிவு எடுத்து சின்னசாமி கவுண்டர் ஆனவர் சென்ற செங்கலி மாநில மல்லிப்பு பொறுத்து 4 பதிவடியை வைகுந்த வாசனை பிரார்த்திக் கொள்வோம். அவரால் 50 ரூபாய் நமது சுப்பிரமணிய சிவா நாடக கம்பெனிக்காக. Thank you.
சாமி.